ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அபிநயா தமிழரசி. இன்னைக்கு நம்ம சிந்தட்டிக் ஷால் வச்சு எப்படி ஸ்டெப் ஷால் போடுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூணு மெத்தடில், ரொம்ப ஈஸியான மெத்தடில், மூணு விதமாக சிந்தட்டிக் ஷால் வச்சு ஸ்டெப் ஷால் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்காக ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து காலேஜ் போகிறவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஷால் போடுறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. அதனால் ஸ்டெப் ஷால் எவ்வளோ ஈஸியாக மூணு மெத்தடில் போடலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுடிதார் மெட்டீரியல் கூட எப்பயுமே மோஸ்ட்டாக வர்ற லைட்டாக இருக்க சிந்தட்டிக் ஷால் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக மடித்த பிறகு அதோடைய ஷாலோட சென்டர் போர்ஷன் எடுத்துக்கிறோம். சரியாக ஷாலோட சென்டர் நம்ம எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம மேலே வந்து நம்மளுடைய ஷோல்டரில் மீதி இருக்க ஷாலோட ரெண்டு போர்ஷன், ரெண்டு எஜ்ஜோட போர்ஷன் நம்ம போட போகிறோம். ஷால் இப்போது ரெண்டு சைடுமே நம்ம கரெக்டாக போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்க ஈவனாக இருக்கும். ஷால் ஈவனாக தெரியும். நீங்கள் சென்டர் பார்க்காம போட்டிங்க அப்படின்னா பின்னாடி ஷால் வந்துட்டு ஈவனாக தெரியாது, அன்ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ரெண்டு சைடுமே, நம்மளோட ரெண்டு ஷோல்டர்லையுமே நம்மளோட ஷால் போட்ட பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து எப்பயுமே சாரீக்கெலாம் எடுக்கிற மாதிரி தான் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் ஷால் பார்க்க அழகாக வரும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ரைட் சைடு எடுத்து விட்டுக்கிட்டேன். ரைட் சைடு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்த பிறகு அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடும் எடுக்க போகிறோம். நம்ம ரைட் சைடில் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்த மாதிரியே லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஷால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கே கூட போட்டுக்கலாம், அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு போட்டுவிடவும். இந்த மெத்தட் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம போட்டுட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இறக்கம் வச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டு சைடுமே நம்ம அழகாக பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் சிந்தட்டிக் ஷால் வச்சு ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணுற ஸ்டெப் ஷால் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டெப் ஷால் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம். சிந்தட்டிக் ஷால் வச்சு எவ்வளோ ஈஸியாக போட்டுட்டோம் பார்த்தீங்களா. இப்போது நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாங் சுடி, அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக இருக்க சுடிதாருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் தான் ஷால் வரும். இந்த மாதிரி ஷால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி கிடையாது, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது இந்த ஷாலையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோடய சென்டர்லேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் நம்ம கையை தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையாலே எடுத்து எடுத்து விட்டோம், ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளோட ஸ்டெப் ஷால் மாதிரியே வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெடிமேட் சுடிதாருக்குலாம் வர ஷாலுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்மளுக்கு நம்மளே போட்டுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் இப்போ எங்கள் அக்காவுக்கு போட்டு விடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு முடிஞ்சிடும். நீங்கள் அவசர அவசரமாக காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு ஸ்டெப் ஷால் ஈஸியாக போட்டுடலாம். இப்போது நான் ரெண்டு சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு பின் குத்திட்டேன் அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், ரைட் சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டு சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பின் போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்க சிந்தட்டிக் ஷால்க்கு நீங்கள் பின் போடலனா கூட அது கரெக்டாக நின்றுடும். ஆனால் பின் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும். இப்போது நம்மளோட செகண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் முடிஞ்சிருச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்ட் மெத்தட் பார்த்துடலாம். தேர்ட் மெத்தடுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட ஷாலே எடுத்திருக்கேன். அதே லைட் ஷால் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண சைடில் நம்ம சாரீக்கு எடுக்கிற மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெப் ஷால் பார்க்க அழகாக நீட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாலை ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ண சைடு தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். ஓப்பனில் இருக்க சைடில் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கக்கூடாது. இதே மாதிரி நம்ம மடித்த சைடில் ஃப்ளீட்ஸ் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாலை ரெண்டாக பிரிக்க போகிறோம். நம்ம ஃபோல்ட் பண்ண இடத்த டைட்டாக பிடிச்சிட்டு கீழே ரெண்டாக பிரித்து விட்டுக்கோங்க. ரெண்டாக பிரிச்சுட்டு அதோட ஒரு சைடை தனியாக வச்சுட்டு இன்னொரு சைடில் ஃப்ளீட்ஸ் அழகாக எடுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ ஃப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே நீங்களும் உங்களோட ஷால் ஃப்ளீட்ஸ் எடுத்த பிறகு இதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண பிறகு நம்ம இன்னொரு சைடு அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளே போட்டுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு போட்டு வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அதை நான் மேலே போட்டுட்டேன். இப்போ அடுத்த சைடு நான் போட்டதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.
நம்ம இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம், அதே மாதிரி லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளீட்ஸை அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ளீட்ஸை லெஃப்ட் சைடுமே அரேஞ்ச் பண்ண பிறகு அழகாக போட்டுக்கோங்க. போட்ட பிறகு உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ அந்தளவுக்கு இறக்கம் வச்சுட்டு நம்ம எடுத்த ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த ஃப்ளீட்ஸை ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண பிறகு மேலே அழகாக ஸ்டெப் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண பிறகு நம்ம எடுத்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே உள் சைடு நம்ம மடித்து விட போகிறோம். பாருங்கள் நான் எப்படி மடித்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம உள் சைடு மடித்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப் ஷாலில் ஸ்டெப்ஸ் அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்மளோட ரெண்டு சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின் குத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த டைப் ஆஃப் ஸ்டெப் ஷால் முடிஞ்சுதுங்க. நம்மளுடைய லெஃப்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணி பின் குத்தியாச்சு. அதே மாதிரி ரைட் சைடும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பின் குத்திக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டெப் ஷால்லே தேர்ட் டைப் பார்த்துட்டோம். இந்த டைப் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. சிந்தட்டிக் ஷால் வச்சு மூணு விதமாக எப்படி ஸ்டெப் ஷால் போடலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். காட்டன் ஷால் வச்சு எப்படி போடலாம் அப்படின்ற வீடியோ உங்களுக்காக நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை என்னோட வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறது மூலமாக வெளிப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இதே மாதிரி உங்களை அட்டகாசமான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் நண்பர்களே.